Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த நியூ மாடல் கிராஸ்கட் கூட எப்படி பின்றதன்னு பார்க்க போறோம். இந்த பேஸ் பாருங்க, zigzagல வர மாதிரி போட்டுருக்கேன். இந்த கூடையோட ஹைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கூடையோட அகலம் நல்ல பெருசா இருக்கும். இது வந்துட்டு 2.5 ரோல் கூட, பிங்க்ல 2 ரோல் ஃபுல்லாவே தேவைப்பட்டுச்சு, கிரீன்ல 1/2 ரோல் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு ஹேண்டலோட. இந்த ஹேண்டில் எப்படி பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கூடை பின்னுறதுக்கு பிங்க்கில் மொத்தம் 32 ஒயர், ஒரு ஒயரும் 8.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன், 8.5 ஸ்கேல். உங்களுக்கு இந்த கூடை இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9.5 அடி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு 2.5 ரோல் வரைக்கும் நீங்கள் பிங்க்கில் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம பேஸ் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம், சைட் வால் கிராஸில் போட போகிறோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 3.5 அடிக்கு சைடில் நம்ம விட போகிறோம். 3.5 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயர் வந்துட்டு சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின் பக்கமாகவும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் தான் எல்லா கட் பண்ண ஒயர்ஸையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். இது கட் பண்ண ஒயர், இந்த மாதிரி சரி பாதி மடிச்சு வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு, இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3.5 அடி விட்ட அந்த ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது ரெண்டும் கட் பண்ண ஒயர். இது வந்துட்டு இப்போ சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அப் அண்ட் டவுன் இருக்குது, இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரில் எல்லா ஒயர்ஸையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ நாட் டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரன்னிங் ஒயர் மடிக்கணும். மூணாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு, ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ மூணு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இப்போது நாலாவது ஒயர், ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு, ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாலு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, சேம் இதே மாதிரியே கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த ரன்னிங் ஒயரில் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரில் 32 பிங்க் ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் வந்துட்டு 3.5 அடி ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணணும். குடையோட சைட் வால் பின்னுறதுக்காக கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ லெஃப்ட் சைடு 3.5 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி விடணும். இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த பக்கமும் வந்துட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடும் 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமே தான் நீங்கள் கூட போட்டு பழக போகிறீங்கன்னா பிகினருக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒயர் எப்படி கட் பண்ணுறது, முறுக்கல் வந்தால் எப்படி சரி செய்யறது, ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படின்ட்டு அந்த பிகினருக்காகவே ஃபுல் கிளியர் வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க்கு மேலே வந்துட்டு அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டாவது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் சைடும் இந்த ஒயரை இந்த மாதிரி 3.5 அடிக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மூணாவது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் நமக்கு சென்டர். சென்டர் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம மூணாவது வரிசை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 3.5 அடி ஒயரை இந்த மாதிரி விடணும். இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் நம்ம பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த நியூ மாடல் ஹேண்டில் வச்சு இன்னொரு ரெண்டு கூட போட்டிருக்கேன். இங்கே தம்ப்னெயில் ஷோ ஆகுது பாருங்கள் சைடில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது வரிசையில் இத்தனை நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு சைடில் வந்துட்டு 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சென்டர்லேருந்து 2 வரிசை எப்படி பின்னணும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து 5 வரிசை பின்னியாச்சு. 1, 2, 3, 4, 5 சென்டரோட சேர்த்து மொத்தம் 6 வரிசை பின்னி இருக்கும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சென்டர்லேருந்து இப்போ மேல் பக்கத்தில் பிங்கில் வந்துட்டு 4 வரிசை போட போகிறோம். மிடிலில் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே 10 வரிசை இந்த பிங்கில் நமக்கு வரும். இப்போது 10 வரிசை பின்னி முடிச்சாச்சு. சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 5 வரிசை, மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டரோடு சேர்த்து 10 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து 10 வரிசை மிடில் பின்னும், அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் க்ரீனில் 4 வரிசை, இந்த பக்கம் கீழே வந்துட்டு 4 வரிசை க்ரீனில், அதுக்கப்புறம் பிங்கில் 2 வரிசை, கீழே வந்துட்டு பிங்கில் 2 வரிசை. மொத்தம் பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 22 வரிசை போட்டிருக்கேன். பேஸ் நல்லா அகலமாக வர மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் பேஸ் வேணும்னா நீங்கள் 10 வரிசை போட்டிங்கனாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் மாதிரி பின்ன போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 8 ஒயராக தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 8 ஒயர் பிரிச்சிருக்கேன். இப்போ 2வது 8 ஒயர், இப்போ 3வது 8 ஒயர், இப்போ வந்துட்டு 4 வந்துட்டு அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி நம்ம பின்னுவோம். இப்போ பாருங்கள், இப்போ 4, 8, 8 ஒயர் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 8 ஒயரில் இந்த ஷேப் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். 3 ஒயர் விட்டுட்டு மிடிலில் இருக்கிற இந்த 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் விட்டுட்டு மிடிலில் 2 ஒயர் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் பின்னிக்கலாம். நம்ம சாதாரணமாக ஸ்டார் கூடைக்கு பின்னுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் பின்ன போகிறோம். இந்த குட்டி ஸ்டார் கூடை இங்கே தம்னில் ஷோக்குது பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். இந்த குட்டி ஸ்டார் கூட எப்படி பின்னுறதுன்னு மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது 2வது 8 ஒயர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 8 ஒயர் எடுத்து வச்சுட்டு லெஃப்ட்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் விட்டுட்டு இங்கே மிடிலில் இருக்கிற இந்த 2 ஒயரில் நாட் பின்னிக்கலாம். இப்போ இந்த நாட் போடுறோம் இல்லையா, அதுதான் நமக்கு அந்த வி ஷேப் கொடுக்கும். வி ஷேப்பில் சென்டர் நாட் இப்போ நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போது 2 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போது 3வது 8 ஒயர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 8 ஒயர் எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் விட்டுட்டு இங்கே சென்டரில் 2 ஒயரை வச்சு இந்த இடத்துல 3வது நாட் பின்னிக்கலாம். இப்போது 4வது நாட், இப்போ இந்த பக்கத்தை விட்டுட்டு 4வது 8 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 2 பக்கத்துலேயும் 3 ஒயர் விட்டுட்டு சென்டரில் இருக்கிற இந்த 2 ஒயர்லேயும் 4வது நாட் பின்னிக்கலாம். ஓகே, இப்போ 4 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஷேப் எப்படி கொண்டு வரதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே நாட் போட்டோம் இல்லையா, லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு பிடிச்சி நாட் போட போகிறோம், ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு இந்த பக்கம் நாட் போட்டுக்கலாம். ரைட்டில் வந்துட்டு 3 நாட் தான் போடணும். அந்த 8 ஒயருக்குள்ளே மட்டும்தான் நம்ம அந்த ஷேப் பின்னணும். அந்த 8 ஒயர் தாண்டி வெளியே போகக்கூடாது. இப்போது 2 நாட் பின்னியாச்சு. இப்போ இது 3வது நாட்டு. இப்போது ரைட் சைடு 3 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு போகிற ஒயரை வச்சு லெஃப்ட் சைடு 3 நாட் பின்னணும். இப்போ இது 1st நாட்டு, இது 2nd நாட்டு, இது 3rd நாட்டு. ஓகே, இப்போ 3 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வரிசை தான் பின்னிருக்கும். அந்த ஷேப் வந்துட்டு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் மிடிலில் 1 நாட் பின்னணும். மிடில் நாட் பின்னிட்டு லெஃப்ட்டில் 2 நாட் பின்னணும், ரைட்டில் 2 நாட் பின்னணும். இப்போ இது 1, இது 2வது நாட்டு. இப்போ லெஃப்ட் சைடு இது 1st நாட்டு, இது 2nd நாட்டு.
இப்போ ரெண்டு வரிசை பின்னியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இந்த மிடில் ஒரு நாட் போட்டு அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த எட்டு ஒயரில் ஃபஸ்ட்டு ஷேப்பு பின்னி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரெண்டாவது ஷேப்பு, இப்போ லெஃப்ட்டில் போகிற ஒயரை லெஃப்ட் பிடிச்சி நாட் போடணும், ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி நாட் போடணும். மூணு மூணு நாட் தான் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஷேப்பில் எப்படி பின்னோம் சேம் அதே மாதிரி தான் பின்னணும். இப்போ இந்த சென்டர் நாட்டில் போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு மூணு நாட் பின்னணும். ரெண்டு நாட் பின்னியாச்சு, இது மூணாவது நாட்டு. இப்போ லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு மூணு நாட் பின்னணும். இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு. மூணு நாட் பின்னிட்டு மறுபடியும் சென்டர் நாட் போடணும். லெஃப்டில் ரெண்டு நாட் வரும், ரைட்டில் ரெண்டு நாட் வரும். அதுக்கப்புறம் மிடில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மறுபடியும் சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் பின்னுறேன். இப்போ ரைட் சைடு ரெண்டு நாட் பின்னணும், ஒன்று ரெண்டு. இப்போ லெஃப்ட் போற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் பின்னணும், ஒன்று இது ரெண்டாவது நாட். இப்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு நாட் பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக சென்டரில் ஒரு நாட் போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போது ரெண்டு ஷேப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னிட்டு சென்டர் இந்த ரெண்டு ஷேப்பையும் வந்துட்டு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். இந்த சென்டரில் ஒரு நாட் பின்னி விட்டுடலாம். பின்னோன்னாக்கா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபினிஷிங் வரும். அப்புறம் ஒயர் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது. இப்போ சென்டரில் பாருங்கள், நாட் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு ஷேப் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு ஷேப் பின்னிக்கோங்க. சென்டர்லேருந்து லெஃப்ட் மூணு நாட் போடணும், ரைட்டு மூணு நாட் போடணும். அதுக்கப்புறம் மிடில் நாட் போட்டு இங்கே நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி இந்த ஷேப்லேயும் பின்னணும். இது வந்துட்டு நாலாவது ஷேப், இதுலேயும் அதே மாதிரி பின்னணும். பின்னி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு ஒரு நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நாலு ஷேப்பையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், ஜிக்ஸாக் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே இந்த கூடையோட ஆப்போசிட் சைடும் பின்னணும். இப்போ இந்த கூடையில் ரெண்டு பக்கமும் இந்த ஷேப் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்லேயும் பின்னி முடிச்சாச்சு, இப்படி திருப்பி இங்கே ஆப்போசிட்லேயும் இங்கேயும் பின்னி முடிச்சாச்சு, எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடில் வந்துட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் பின்ன போகிறோம். இந்த ஒரு பக்கம் பின்னி காமிக்கிறேன், இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பின்னிக்கோங்க. ஓகேவா, ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி இந்த மாதிரி கிராஸ் நாட் பின்னிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மேல் பக்கம் போகிற மாதிரி போகுது இல்லையா, ஏன்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம கிராஸ் நாட் பின்னா தான் கூட ஃபுல்லாகவே நமக்கு கிராஸ் கட் கூட மாதிரி வரும். இந்த ஒரு வரிசை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் பின்னிட்டு நம்ம கூட ஃபுல்லாகவே எப்பவும் போல் சுற்றி சுற்றி ஒன்றோட ஒன்று ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும். அதெல்லாம் பிடிச்சி நம்ம எப்பவும் போல் கிராஸ்கெட் கூடையில் பின்னுற மாதிரியே பின்னிட்டு போயிட வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். சாதாரணமாக கிராஸ்கெட் கூடையில் பேஸும் வந்துட்டு நம்ம கிராஸில் அதாவது ரன்னிங் ஒயர் இல்லாமல் பின்னுவோம். இந்த மாடல் கூடையில் வந்துட்டு பேஸ் ரன்னிங் ஒயர் வச்சு சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ்கெட் மெத்தடில் பின்னுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி இந்த வரிசை ஃபுல்லாகவே நாட் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம், இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராஸ் நாட் பின்னியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஆகும், ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். அதெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் பின்னிட்டே வரணும். இது வந்துட்டு ரெண்டாவது வரிசை பின்னும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வரும், இந்த ஒரு வரிசை மட்டும் அந்த மாதிரி வரும். அதுக்கு மேலே மேலே நம்ம பின்னும் போது நமக்கு நார்மலாக வந்துட்டு அந்த ஸ்கொயராக அந்த ஹோல் வந்துடும். இந்த ஒரு வரிசை மட்டும் இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நீங்கள் நாட் பின்னிட்டே வர வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடையை எப்படி பின்னுறதுன்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இனி எப்பவும் போல் இந்த மாதிரி ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த மாதிரி ஒயங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ நீங்கள் சுற்றி சுற்றி நாட் பின்னிட்டே வர வேண்டியதுதான். நாட் பின்னிட்டே வந்தோன்னா இந்த கூடையோட ஹைட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது 7 ரவுண்டு பின்னிருக்கேன். 7 ரவுண்டு பின்னிட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு பிடிச்சி நாட் பின்னியிருக்கேன். ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி இந்த மாதிரி வி ஷேப் சென்டரில் வர மாதிரி பின்னியிருக்கேன். இந்த ஸ்டைல் ஹேண்டில் வேணும்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பின்னிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சாதாரண ஹேண்டில் வேணும்னா எப்பவும் போல் ரவுண்ட் ஷேப்பில் இந்த கூடையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த வி ஷேப்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9வது நாட்டில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இதே மாதிரி லெஃப்ட் சைடும் 7 நாட்டில் இந்த மாதிரி முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் நாட் பின்னிட்டே வரணும். இந்த இடத்துல வி ஷேப் போகிறோம். வி ஷேப் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம நியூ மாடல் ஹேண்டில் பின்னிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கூடை வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி பின்னிருக்கேன் நியூ மாடல் ஹேண்டில் வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருக்கி விட்டுட்டேன். உள்ளுக்குள்ள ஒயர் சொருகி விடுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை நான் காமிக்கல. லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. இந்த மாதிரி சொருகி முடிச்சதுக்கப்புறம் கூடையோட உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வரும். இப்போது இதே மாதிரி நியூ மாடல் ஹேண்டில் நம்ம எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.